May I come in, sir? Please. Good afternoon, sir. Good afternoon, ma'am. Take your seat. Thank you, sir. எந்த ஊரில் இருந்து வரீங்க? விருதுநகர் மாவட்டம், குமாப்பட்டி சார். விருதுநகர் மாவட்டம் என்ன ஊர்? குமாப்பட்டி. குமாப்பட்டி. உங்கள் ஊருக்கான பேர் காரணம் என்ன? குமாப்பட்டி. என்ன காரணம் சார்? எங்கள் ஊரில் அந்த காலத்தில் கூமா என்ற ஒரு மரம் வந்து மிக அதிகமாக இருந்தது, அதனால் அந்த பெயர் கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு. பட்டினா என்ன பொருள் தெரியுமா? பட்டினா மருதநில பகுதிகளில் ஆடுகளை அடைக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து சொல்லப்படும். பெரும்பான்மையாக அந்த இடங்களில் ஆடு அதிகமாக இருக்கும். விருதுநகர் மாவட்டத்துடைய சிறப்புகளால் நீ என்ன சொல்லுவீங்க சார்? விருதுநகர் மாவட்டத்தின் சிறப்பு ஃபஸ்ட்டு உயர்ந்து காமராஜர் அவர்கள் சார். இரண்டாவதாக பார்க்கும்போது சிவகாசி, தொழில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே 95% பட்டாசு உற்பத்தி சிவகாசி நகரிலும், கிட்டத்தட்ட ஒரு 80% தீப்பெட்டி தொழிற்சாலையும், 65% அச்சு தொழிலும் அங்கே தான் சார் நடைபெறுது. அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு அடுத்த பகுதியாக ராஜபாளையத்தில் அதிக காட்டன் மில்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஒரு வேலையை வந்து அதிகப்படியான மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிட்டு வருது. மத்திய அரசினுடைய ஒரு திட்டமாக பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா விருதுநகரில் வந்து அமைப்போது சார். அதுக்கப்புறம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஜிஐ டேக் வாங்கிய பால்கோவா, அது ஒரு ஒரு ஃபேமஸான இடம் சார். அதே மாதிரி ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் தமிழக அரசினுடைய சின்னமாக இன்றளவிலும் செயல்பட்டு வருது. அதை விட உயரமான கோபுரங்கள்லாம் நிறைய இருக்கப்போ அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் மட்டும் ஏன் தமிழ்நாடு அரசுடைய சிம்பிளாக வச்சுருக்காங்க சார்? அது வந்து வடிவமைத்த கிருஷ்ணராவினுடைய ஒரு வடிவமைப்பு சார். அவர் வந்து ஒரு மதையைச் சேர்ந்தவர், அவர் வடிவமைத்து கொடுத்தது தான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். ஏதாவது ஓகே தான், ஏன் ஒரு செகுலர் ஸ்டேட்டாக தமிழ்நாடு அரசு வெளிப்படுத்திக்கிறாங்க? ஒரு கோவிலுடைய கோபுரத்தை தமிழ்நாடு அரசு சின்னமாக வைத்திருப்பதன் காரணம் என்ன? சார், அது வந்து ஒரு பண்பாடு மற்றும் கலாச்சார ரீதியாக ஒரு கோவில் தலம் வருது, அனைத்து மக்களும் கூடக்கூடிய ஒரு இடமாக அந்த காலத்தில் இருந்துச்சு. மதம் என்பதை தவிர மக்கள் வந்து அதிகமாக வந்து செல்லக்கூடிய இடமாகவும், பண்டைய காலத்தில் மக்களினுடைய பாதுகாப்பான இடமாகவும் கோயில்கள் வந்து இருந்தது சார். அதாவது ஒரு அந்நிய ஆக்கிரமிப்பின் போது மக்களை வந்து ஒரு காக்கக்கூடிய இடமாகவும், மற்றும் வந்து மக்களுக்கூடிய அந்த தானியங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் கோபுரங்களில் இன்றளவும் இந்த கலசங்களில் வைக்கக்கூடிய அந்த காரணம் அதான் சார். அதனால் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து இதன் பின்னணியில் இருக்கிறதால, கோவில் என்பது ஒரு மக்களுக்கு ஒரு சிறந்த நிர்வாகத்தையும் ஒரு ஆட்சி முறையையும் பொதுவான எல்லாருக்குமான ஒரு ஒரு அமைப்பாக இருக்கிறதால அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க சார். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்கிறோம் ஆண்டாள், என்ன காரணம் சார்? ஆண்டாள் வந்து அவங்க வந்து ஒரு வைணவ பக்தை. அதே சமயத்தில் அவங்க ஒரு 8ஆம் நூற்றாண்டுகளில் வைணவத்தின் மீது அதிக பற்று கொண்ட ஒரு பெண்மணியாகவும், ஆண்டாள் பெருமாள் மீது ஒரு ஈர்ப்பினை சுமந்த ஒரு இதாக, அவங்களுடைய பாடல்களில் திருப்பாவை மற்றும் வந்து அவங்களுடைய ஓகே அவங்க படைப்புகள் இருக்கு, ஏன் சூடி கொடுத்து சொல்கிறேன்னு சொல்லுவாங்க சார்? அது வந்து ஒரு வரலாற்று ரீதியாகவே அந்த தங்களுடைய பெருமாளுக்கு சூடக்கூடிய மாலையை தான் சூடி கொண்டு பின்னர் வந்து அவங்க வந்து அனுபவித்ததால இந்த ஒரு பெயர் வந்து. ஸோ காமராஜர் பற்றி சொன்னீங்க, உங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த இன்னொரு முதல்வர் இருக்கிற தமிழ்நாட்டில், அவருடைய பெயர் சொல்ல வேண்டாம், அவருடைய பங்களிப்புகள் என்ன? ஒரு 3 பங்களிப்புகள் பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக, அவர் வந்து தமிழகத்தின் பிரிக்கப்படாத சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்தார் 1948-49களில். மற்றும் ராம்கோ குரூப் என்ற ஒரு நிறுவனத்தை, தற்போது மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மற்றும் ஒடிசாவினுடைய கவர்னராகவும் அவர் இருந்திருக்கார் சார். உங்கள்கிட்ட ஒரு சிறந்த நிர்வாகிக்கான குவாலிட்டிஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த வேலையை கொடுங்க, பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், நான் ஒரு குட் சிவில் சர்வெண்டாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் எப்படி நியாயம் பண்ணுறீங்க சார்? இந்த வேலைக்காக நான் 2018 கடந்த ஒரு 6 வருடமாக என்னை வந்து இதுக்காகவே தேவைப்படுறீங்களா? வேறு இல்லை சார், நான் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் சார். இப்போ எங்களுடைய குடும்ப தொழில் வந்து டெய்லரிங் வேலை, அதை பார்த்துக்கிட்டே எனக்கு இதுதான் ஒரு ஒரு முக்கியமான கோலாகவே எடுத்து பண்ணிக்கிட்டுருக்கேன். எப்படியாவது இந்த வேலையை வந்து நான் அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதால, ஒரு என்னுடைய ஒரு கனவை நிறைவேற்றுவதற்காக ஒரு 6 வருடம் நான் வந்து இதை நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னா கண்டிப்பான முறையாக கிடைச்ச பதவியை நான் சிறப்பாக செய்வேன் சார். அதான் அதுக்கான குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட சிறப்பாக செய்வீங்க, நாங்கள் எப்படி நம்புறோம் சார்? அந்த 6 வருடம் கடும் முயற்சி சார். ஒன்று வந்து விடாப்பிடியான ஒரு செயல், கண்டிப்பான முறையாக அது கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சி.
பின் வந்து கண்டிப்பான முறையாக ஒரு வேலையை என்னால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இருக்கு சார். சார், பிடிவாத குணம்ங்கிறது எதை நம்ம செய்ய முடியும் கரெக்டாக இருக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் அந்த பிடிவாத குணம் வந்து முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இலவச பொருட்கள் அப்படிங்கிற மேலே விஷயத்தினால நல்லதாகவும் சில கருத்துக்கள் இருக்குது, சில கருத்துக்கள் முரண்பாடாகவும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இலவசம் அப்படிங்கிறது மக்களின் மீதான ஒரு மனிதவள முதலீடாக தான் கருதப்படுகிறது. இலவசம் அப்படிங்கிறது நம்ம அதை சொல்லலாம், கொச்சை மொழியில் சொல்லப்படலாம். இருந்த போதிலும் அது முன்னேற்றத்திற்கான அச்சாணியாக தான் கருதப்படுகிறது. இலவசம் எக்ஸாம்பிள், இலவச பள்ளிப்பாட புத்தகம், மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டம், சைக்கிள் மற்றும் மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டம், பெண்களுக்கான அரசியல் கட்சிகள் வந்து இது வந்து வாக்காளர்களை கவருவதற்காக பண்ணப்படுது, இந்த இலவசங்களை அறிவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மேம், அது வந்து நிதியை நம்ம பார்க்கும்போது இது விமர்சனமாகவும் நம்ம சொல்லலாம். இருந்த போதிலும் இது வந்து ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரத்திற்கு கண்டிப்பான முறையாக அதனுடைய இம்பாக்ட் இருக்குது. இப்போ ஒரு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் கல்வியினுடைய தரம் உயரும்போது அவர்களுடைய பொருளாதாரத்திலையும் மற்றும் வந்து அவர்களுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். இதனால் வந்து ஒரு இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். அதே சமயத்தில் நாட்டின் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பான முறையாக முன்னேறும். ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுங்கள். பழமொழி, பழக பழக பாலும் புளிக்கும். ஏன் அதை சூஸ் பண்ணீங்க, காரணம் என்ன? டக்குன்னு எனக்கு அதான் மேம் வந்து. என்ன அர்த்தம் அந்த பழமொழிக்கு, என்ன அர்த்தம்? அது அப்ளிகேஷன்ல எப்படி நீங்க அதை வந்து எப்படி பாக்குறீங்க? பழக பழக பாலும் புளிக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த பழமொழி எப்படி நீங்க எப்படி அப்ளை பண்ணீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும், அதனால நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? சார், அது வந்து நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு இது நமக்கு அடிக்கடி வரும்போது. வடமாநில தொழிலாளர்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க இல்லையா, இதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்களா இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? மேம், இதற்கு வந்து நேரடியாக ஆதரவுன்னு சொல்ல முடியாது, எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது. ரெண்டில் ஏதாவது ஒன்றா சூஸ் பண்ணணும்னு நீங்கள் என்ன பண்ணுங்க? கண்டிப்பான முறையாக எதிர்ப்புன்னு தான் மேம் சொல்லலாம். ஏன்? ஒன்று வந்து தமிழகத்தில் உள்ள மக்களுடைய வேலைவாய்ப்பு வந்து பறிபோகுதுங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக இருக்குது. அதே சமயத்தில் அவர்கள் வந்து ஒரு குறைவான ஊதியங்களில் வரும்போது அதே வேலை செய்யக்கூடிய மற்ற மக்கள் கண்டிப்பான முறையாக பாதிக்கப்படுறாங்க மேம். அது ஒரு பொருளாதார ரீதியாக தமிழக மக்களுக்கு ஒரு பின்னடையை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு வேலை செய்கிறேன்றீங்க, அவங்க 300 ரூபாய்க்கு செஞ்சு தரேன்றாங்க, நான் யாரை சூஸ் பண்ணுவேன்? மேம், இதே போக்கு தான் மேம் ஆங்கிலேயர் காலத்துலேயும் இருந்தது. அதை சூஸ் பண்ணுறதுல எதுவும் தப்பு இருக்கா மேம்? அதை வந்து தனிப்பட்ட முறையில் சொன்னால் அது அவங்களுடைய சேவிங்ஸுக்காக வந்து எனக்கு ஒரு 200 ரூபா மிச்சமாகும், அதனால் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் நம்ம இதே ஒரு காரணங்கள் வந்து பல நாட்களுக்கு நீடிக்கும்போது அது நம்மையே கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து பாதிக்கக்கூடும் மேம். நம்ம வேலையை வந்துட்டு பாதிக்கப்படலாம். ஒர்க்கிங் பிளேசஸில் உமன்ஸ் வந்து என்ன இஷ்யூஸ்னால் ஃபேஸ் பண்ணுறாங்க சார்? ஒன்று வந்து டைம் சார், ஒர்க்கிங் இடங்களில் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி இதில் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது சார். ஒன்று லாங்காக ஒரு வெளியூர்களில் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு சேஃப்டி வந்து ஒரு இதாக இருக்குது. மற்றது பார்க்கும்போது அவங்க போக்குவரத்திற்கான இன்னல்களை வந்து அனுபவிக்கக்கூடும். ஒரு சில இதில் கூட்ட நெரிசல்களில் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து போயிட்டு வர முடியாது. அதே சமயத்தில் ஒர்க்கிங் இடங்களில் வந்து பெண்களுக்கான அந்த துஷ்பிரயோகங்கிறது பல இடங்களில் வந்து நடக்கக்கூடியது ஒன்றாகவும் இருக்குது சார். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, எஸ் சார், ஜெண்டர் டிஸ்பாரிட்டிலாம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக சார். ஓகே, கச்சத்தீவு இஷ்யூஸ் அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சார்? கச்சத்தீவு என்பது நமது இந்திய அரசிடமிருந்து இலங்கைக்கு தாரைவாக்கப்பட்ட ஒரு இடம். தற்போது வந்து இந்திய மீனவர்கள், குறிப்பாக வந்து தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் அந்த பகுதிகளில் மீன் பிடிக்க போகும்போது இலங்கை கடற்படையினால் வந்து தாக்கப்படவும் அவர்களுடைய படகுகள் வந்து பறிபோவதற்கான ஒரு சூழ்நிலை இன்றளவும் இருக்கிறது. இதில் பெரும்பான்மையாக ராமேஸ்வரம் தூ. ஓகே, இதுக்காண்டி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை அப்போஸ் பண்ணுறாங்க சார். நம்மளுடைய கல்வி திட்டமே வந்து இருமொழி கல்விக்கான ஒரு இதாக கொண்டு வந்திருக்காங்க சார். இதில் வந்து மும்மொழின்னு சொல்லும்போது இந்தி மொழி கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு வந்து கண்டிப்பான முறையாக எதிர்க்கிறாங்க. இதில் வந்து நம்ம ஆப்ஷனலாக அவங்க வந்து வேறு எந்த லாங்குவேஜும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னாலுமே, அதாவது கல்வி, அதாவது ஒரு
பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த அழுத்தங்கிறது வந்து மேலும் வந்து அதிகரிக்கக்கூடும் சார். இப்போ நம்ம இதில் வேற எதாவது ரீசன் இருக்கா சார்? இன்னொன்று அரசியல் ரீதியான அந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு சார். வேற பார்க்கும்போது சார், ஹிந்தியை விட நம்ம ஆல்ரெடி வந்து ஹிந்திங்கிறது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது. நம்ம இதில் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே மாதிரி மேம்பட்ட, அதாவது மத்திய அரசினுடைய கல்வி முறையை விட மேம்பட்ட இதை வந்து நாங்கள் வடிவமைக்கிறதுக்கான தமிழக அரசும் அந்த கமிட்டிகளை வந்து போட்டு அதற்கான இதையும் வந்து நம்ம பரிசீலிச்சுக்கோம். சார், இது வந்து இரண்டாம் உலக போர்லேருந்தே இது வந்து தொடங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது சார். அகதிகளாக வந்த அந்த பாலஸ்தீனத்தில் வந்து குடியேறிய மக்கள் வந்து பின் நாட்களில் தன்னை வந்து ஒரு நாடாக பிரகடனப்படுத்தி கொண்டாங்க. அது இன்றளவில் வந்து அவங்களுடைய இராணுவ கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து உலக லெவலில் அவங்க பில்ட் பண்ணாங்க இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனெலாம் எந்த சி பக்கத்தில் சார்? காஸ்பியன் சி. மாலத்தீவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஏன் மாலத்தீவில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு? மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் நம்மளும் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு இந்தியாவில் வந்து டூரிசம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய அந்தமான் லட்சத்தீவு போன்ற இடங்களுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொன்னதால் அந்த நாட்டினுடைய டூரிசத்தில் மிகப்பெரிய தாக்கம் வந்து ஏற்பட்டது. அதில் குறிப்பாக அந்த நாட்டுக்கு போகக்கூடிய இந்திய மக்களுடைய எண்ணிக்கை வந்து வெகுவாக குறைந்தது சார். இதனால் வந்து அங்கே உள்ள பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. அதே சமயத்தில் அரசியல் முறையாக வந்து இரு நாடுகளுக்கு இடையே வந்துட்டு அந்த ஒரு இணக்கமான சூழல் இல்லாத ஒரு விமர்சனங்கள் வந்து எழுந்தது சார். தற்போது வந்து அது ஒரு மிகப்பெரிய இதாக மாதிரி அங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்திய பாதுகாப்பு படையினரை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வு தொடர்ந்து. 18th லோக்சபா எலெக்ஷனில் மொத்தம் எத்தனை எம்பி சீட் இருக்குது தற்போது? 543 இப்போ லோக்சபா எலெக்ஷனோட எந்தெந்த ஸ்டேட்டுனா சேர்த்து எலெக்ஷன் வந்து சார்? சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், ஆந்திரா, ஒடிசா. டிசியுடைய ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் சார்? டிசி அதாவது டெப்டி கலெக்டர் பார்க்கும்போது நிலச்சீர்திருத்தம், நிலவரி மற்றும் வந்து ஒரு மாவட்டத்தினுடைய கோட்டை நிர்வாகம் வந்து அவருடைய கீழே தான் சார் இருக்கும். முக்கிய பிரிவாக வந்து அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகள்லேருந்து பிரிந்த துறைகள் தான். ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து மேனேஜ் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்த்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகமாகவும் மற்றும் வந்து மக்களுக்கான அந்த அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இதாகவும் இருக்காங்க சார். தமிழ்நாட்டில் 1 trillion எக்கனாமி அடையிறது தமிழ்நாடு என்னென்ன சார்? தமிழ்நாடு 2030க்குள்ளே 1 trillion எக்கனாமியை நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கும் சார். இது பல்வேறு திட்டங்களை வந்து நம்ம தீட்டிட்டு வரோம் சார். அதில் ஒரு இதாக பார்க்கும்போது உலக முதலீட்டாளர் மாநாடு இப்போ நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 600,000 crore முதலீடுகளை நம்ம ஈர்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நான் முதல்வன் திட்டம் 10 lakh இளைஞர்களை வந்துட்டு வேலைவாய்ப்பை மற்றும் அதற்கான பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. மற்றும் வந்து நம்ம மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போல் தமிழகத்தில் குறிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா மேக் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பிராண்டு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து போய்கிட்டு இருக்கு. தமிழக அரசினுடைய தொழில் கடன் உதவி திட்டங்கள் மற்றும் வந்துட்டு வேலைவாய்ப்பு நீட் ஸ்கீம் மற்றும் வந்து சுய உதவி குழுக்களுக்கான கடன் பல்வேறு இது இருக்குது சார். நம்ம இதில் சிப்கார்ட், எல்கார்ட் போன்ற பல நிறுவனங்கள் மூலயமா அந்நிய நேரடி முதலீடும் இருக்கிறோம். அதே சமயத்தில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியை வந்து நம்ம அதிகப்படியாக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடுக்கு மேஜர் ரெவன்யூ இந்த செக்டரில் இருந்து சார்? மேஜர் ரெவன்யூ ஜிஎஸ்டி சார். கெஸ்ஸிங் தான் சார். ஓகே. அதே சமயம் பத்திரப்பதிவு. ஓகே. ட்ரிபிள் படிச்சிருக்கீங்க. எலக்ட்ரானிக் டிவைஸ்னா என்ன? எலக்ட்ரிக்கல் டிவைஸ்னா சார்? பேசிக் டிஃபரன்ஸ் வந்து 5 volts to 12 volts இயங்கக்கூடிய ஒரு பொருள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் சார். அதற்கு மேற்பட்ட வோல்டேஜில் இயங்கக்கூடியது எலக்ட்ரிக்கல். அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லையா சார்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கரண்ட் சார். ஓகே.
ஸோ ரெக்டிஃபையர் அப்படிங்கிறது என்ன சார்? ரெக்டிஃபையர் சார், ரெக்டிஃபையர் வந்து மெயின்லி யூஸ்வல் ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது சார். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இன்டூ டைரக்ட் கரண்ட். ஸோ ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஸ்டெப் அப் எங்கே, ஸ்டெப் டவுன் எங்கே? வந்து பவர் ஜென்ரேஷனில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடங்களில் இப்போ ஒரு 33 KV நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா அதை வந்து நம்ம சப்ஸ்டேஷனை கொண்டு போகணும் சார். இது 33 KV-யை அதே 33 KV-யாக கொண்டு போனோம் அப்படின்னா இதுக்கு ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுனுங்கிறது கண்டிப்பான முறையாக வந்துட்டு என்ன அப்படின்னு தேவைப்படும் சார். இது வந்து 33 KV-யை 66 KV-யாக கன்வெர்ட் பண்ணிட்டு திரும்ப அதனுடைய லாசஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு என்ன அப்படின்னா 33 KV-யாக டவுன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு என்ன அப்படின்னா 66-ஆக. இன்னொன்று வந்து 11 KV-யாக இருக்கக்கூடியதை நம்ம பரவல வீட்டு மற்றும் பல இடங்களில் வந்து 440 வோல்டேஜாக இது பண்ணுறதுக்கு ஸ்டெப் டவுன் வந்து பயன்படுத்துகிறோம் சார். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மே ஐ கம் இன் சார்? தேங்க்யூ சார். எப்படி பண்ணீங்க, நல்லா பண்ணீங்களா? ஆவரேஜா அப்போ ஆவரேஜா ஃபுல்லாக ஆவரேஜ் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறீங்க சார்? இன்னும் கொஞ்சம் அந்த திக்காமல் கொஞ்சம் ஃப்ளோவாக வரணும் அப்படிங்கிறோம். ட்ரெஸ் கோடு கொஞ்சம் கண்டிப்பாக மாற்றணும். ஒன்று ட்ரெஸ் கோடு மாற்றிடுங்க. விஷ் பண்ணது நடந்து வந்து வரும்போது விஷ் பண்ணக்கூடாது, நின்று வந்து விஷ் பண்ணணும். ஓகே சார். அதுக்கப்புறம் கால் வந்து நீங்கள் ஆட்டிகிட்டே இருந்தீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா காலை லாக் பண்ணணும். லாக் பண்ணணும், அந்த 90 டிகிரி இந்த இப்படி போடக்கூடாது. அந்த லாக் அப்படியே 90 டிகிரி போட்டு காலை அடுத்து கொஞ்சம் அமைச்சிக்கிறேன். ஆ, 90 டிகிரி அப்படின்னு முட்டி வரும். கொஞ்சம் கொஞ்சம் போடாங்க முதல்ல அவங்க கேட்டது பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து தான் கேட்டாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது ரெண்டையும் சொல்லிட்டு போயிடணும். கண்டிப்பாக நீ அதுக்கு வேற மாதிரி சொல்ல போய் தான் அவ ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு கரெக்டாக அந்த கொஸ்டின் போயிட்டு. இல்லை ஆக்சுவலாக என்னன்னா கொஞ்சம் ரெண்டு தடவை சிரிச்சோடனே நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க, ஃபீல் பண்ணீங்களா? இல்லை ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். கலந்துரையாடலில் இந்த டிவி ஷோவில் கலந்துரையாடல பேசுகிற மாதிரி பேசுறீங்க. கலந்துரையாடல் ஆக்சுவலாக இது ட்ராப், நல்லா புரிஞ்சுக்கோங்க. போர்டில் வந்து சிரித்து பேசுகிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும்னு அர்த்தம். ரொம்ப சிரிக்கிறாங்க, ரொம்ப ப்ளஸ் ஆனால் பல விஷயங்களுக்கு மைனஸாக தான் இருக்கும். கேஷுவலாக ரிலாக்ஸாக நீங்கள் அந்த கலந்துரையாடலில் பேசுவாங்க இல்லையா? கண்டிப்பாக விவசாய நிகழ்ச்சி அது வந்து ஏதோ ராஜ சொல்ற கண்டிப்பாக அடிக்காமல் அது மாதிரி ஆர்வம் பண்ணீங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் அது ஒரு நல்ல கேரக்டர். அது என்ன கேட்குறோன்றது உள்வாங்காமல் நீங்கள் ஒரு வீடியோ சொல்ல மாட்டேன். என்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னா நான் ஹார்ட் ஒர்க் வந்துடுறது. ஓகே, ஒரு சர்வீஸ்ல இருக்கிறப்ப நீங்க என்ன மாதிரி இருப்பீங்க? அது மட்டும் தான் அது மட்டும் தான் பெரிய குவாலிட்டியா அதுதான் ஒரு சிங்கிற மாதிரி நீங்க அழுத்த பாத்தீங்க. போர்டு சொல்லுவாங்க வந்து டாப் மோஸ்ட் பியூரோக்ரட்ஸ். நீங்க வந்து அவங்கள்ட்ட ரொம்ப பொலைட்டா இருக்கும். அதே மாதிரி சூடி கொடுத்த கொஸ்டின் ஷார்ட்டா இருக்கு, அதுக்கு மட்டும் தான் ஆன்சர் சொல்லுங்க. நிறைய கொஸ்டினுக்கு நீங்க வேற வேற ஆன்சர் சொல்லுவீங்க. பெருமாள் மீது கொண்ட பற்றின் காரணமாக என்ன பண்றாங்க, அவரே கணவனாக பாவித்து என்ன பண்ணுறாங்கன்னா மாலை ஏற்கனவே சூடி கற்பனையில் தனக்கும் அணிவிச்சு பார்க்குறாங்க. அதுதான் பின்னால் இறைவனுக்கு அணிவிக்கப்படுது. இன்றைக்கும் அது ஸ்ரீரங்கத்துலேயும் அதை ஃபாலோ பண்ணுறோம். கண்டிப்பாக அதனால தான் உங்களுக்கு அந்த பேர் கொஞ்சம் அதாவது தலாட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சிக்கல் இது பெரிய விஷயம் இல்லை. இல்லை ஆக்சுவலாக இது என்னென்னா இப்போ ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டீங்கன்னா திருப்பி அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த பயோ சீரியஸ்னஸ் திருப்பி உங்களால் ரீஜெனரேட் பண்ணவே முடியாது. அப்படியே டைல்யூட் ஆகிடும். கேஷுவலாக நாங்கள் சிரிப்போம், ஜோக் அடிப்போம், ஆனால் நீங்கள் செஞ்சு கொடுது நீங்கள் லைட்டாக அடிச்சு பண்ணுறோம். மினிஸ்டர் வரைக்கும் மாண்பு வந்து பயன்படுத்தலை. ரொம்ப ஹை கான்டாக்ட் மிஸ்ஸாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் கம்மி கிறிஸ்பியாக சொல்லுங்கள். கிறிஸ்பியாக ஒன்று எந்த கேள்வி கேட்டாலும் மூணு பாயிண்டை போட்டு வேகமாக. இது இந்த விவாதங்களில் போகிறது, இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபார்மல் இன்டர்வியூ இருக்கிறது பெரிய அளவிலான பியூரோக்ரட்ஸ் அவங்களெல்லாம் மரியாதை கொடுத்து ஷார்ட் அண்ட் அதாவது கிறிஸ்பியாக ஒன்றே உடச்சு தெளிவாக கோவையாக சொல்லணும்.
என்ன வியூவில் கேட்குறோமோ அதை மட்டும் சொன்னால் போதும். நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப இழுத்து அனைவருக்கும் சரி, நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்க. கேள்வி ரிப்பீட் பண்ணி இது வந்து அப்படின்ட்டு ஒரு கொஸ்டினே கேட்குறோம்னா, ஸோ ஸ்ரீவிழுத்தூர் பால்கா வந்து ஸ்ரீவிழுத்தூர் பால்கா வந்து அப்படின்னு சொல்லி அப்படி 22 பேர் சொல்றேன். ஆடியோ வீடியோ பார்க்குறேன். ஓகே, நல்லா எக்ஸலண்டாக பண்ணீங்க. சிரிக்க வேண்டாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கருத்தியல் ரீதியாக வடமாநில தொழிலாளர்கள் நான் எதிர்க்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எங்கேனாலும் யாரும் சென்று நாடு முழுக்க சென்று தொழில். Okay. 19 April. சுரேஷ் IAS Academy வெற்றியின் முகவரி.